இப்போ சண்டே மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு பிரெட் க்ரம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து இந்த பாட்டில் போட்டு வச்சேன். யூஸ்வலாக இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்பேன். ஸோ இந்த டப்பாவில் கொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதே இந்த டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். ஆக்சுவலி லைவ்க்கு நம்ம ரெடி ஆயாச்சு 20 மினிட்ஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிட வேண்டாம். ஸோ எல்லாம் ரெடியா இருங்க. இப்பதான் வந்துட்டு லைவ் முடிஞ்சுது. இன்னொரு ஒரு சேலஞ்ச் வீடியோ இருக்கு, அந்த சேலஞ்ச் வீடியோக்கு ஷூட் பண்ணணும். சேலஞ்ச் வீடியோ ஒன்று பண்ண போறேன் அப்படின்ட்டு அது முடிஞ்சிருச்சு, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வாக்கிங் போயிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பிரெட் சாண்ட்விச் தான். ஆல்ரெடி பிரெட் சாண்ட்விச்சில் நிறைய வெர்ஷன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஷூட் பண்ண ரெசிபி தான்றனால திருப்பி ஷூட் பண்ணலை. ஸோ அதனால தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த லிங்கை போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்னலாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சண்டே மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிரெட் பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு பிரெட் க்ரம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா காலி ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ பிரெட் க்ரம்ஸ் காலி ஆயிடுச்சு, அதனால இதை பிரெட் க்ரம் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எப்படி செய்கிறேன்றதை காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நான் எல்லா பிரெட்டும் பிச்சு போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு நல்லா வில்லவிலேர்னு வேணும் அப்படின்னா இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் நான் யூஸ்வலாக வந்துட்டு எல்லாத்தையுமே போட்டுப்பேன், ஏன்னா பரவாயில்ல அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால நான் அதையும் போட்டுப்பேன். ஸோ எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் பண்ணியாச்சுல, இப்போ இதை வந்து நம்மளோட பிளெண்டர் ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு சும்மா அதை பல்ஸ் மோடில் ஒரு 10-20 செகண்ட்ஸ் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ இந்த பாருங்க, நல்லா கோஸ் பவுடராக அரைச்சிருக்கோம் இல்லையா, காட்டுறேன். இந்த மாதிரி தான், ரொம்ப இதாக அரைக்கணும்னு இல்லை, கோஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இதே மாதிரி இந்த எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இந்த இதில் மாற்றிக்கிட்டேன். இது வந்துட்டு நீங்கள் இந்த கார்னர்ஸோடு சேர்த்து அரைச்சனால இந்த கலரில் வருது. அது இல்லை அப்படின்னா நல்லா வெள்ளை வெள்ளையர்னு வரும். பட் இந்த கலரில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரெட் க்ரம்ஸ் எப்படினாலும் பிரெட் க்ரம்ஸ் தான். ஸோ அதனால நான் வந்து அப்படியே அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் வெள்ளை வெள்ளையர்னு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கார்னர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இப்போ எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளுக்கு வரவும் வராது, அண்ட் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்காது. நம்ம நிறைய நாள் ஸ்டோரும் பண்ணும். நல்லா கடையில் வாங்குற மாதிரியே பிரெட் க்ரம்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இதை வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். குறைவான தீயில வச்சு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். இப்போ கம்மி தீயில தான் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நல்லா அப்படி கிளறி கிளறி விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் இதோட பதத்தை நானே காட்டுறேன். ஏன்னா இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, அப்போ அந்த மாதிரி இருக்காது, அப்பயே நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ஈஸி டிப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நிறைய இருக்கப்ப நம்ம வந்து ஒரு சைடு கருக விட்டுறக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ 4 நிமிஷம் போல நல்லா வறுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நச நசன்னு இருக்கும்ல, அப்படி இல்லாமல் கிறிஸ்பியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேட்டு அந்த மாதிரி போட்டு நல்லா காற்றுல ஆற விட்டுறணும். ஸோ அதனால நான் இதை மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இது அப்படியே ஆறட்டும், அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டேன். லைட்டாக சூடாக இருக்குது. ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே வந்துட்டு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். பட் இதில் முக்கியமான விஷயமே இப்படி திரு திருன்னு இருக்கணும். உங்களுக்கு கையில் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டெப் தான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப், அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் ஆக்சுவலி. ஏன்னா இது கரெக்டாக வந்திருந்தா தான் நம்மளுக்கு லாங் லைஃபும் இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக அப்படி வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து இந்த பாட்டில் போட்டு வச்சேன். யூஸ்வலாக இந்த டப்பாவில் தான் போட்டு வைப்பேன். ஸோ இந்த டப்பாவில் கொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்கன்னா இன்னும் லாங் லைஃப் வரும். ஸோ நான் யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு 5 6 மாசத்துக்கிட்ட போகும். ஐ மீன் நிறைய பண்ணி வச்சுட்டீங்கன்னா 5 6 மாசம் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கலாம், கடையில வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. பக்காவா கிறிஸ்பியா இருக்கும் இது, நீங்க எப்ப யூஸ் பண்ணாலுமே. ஸோ ஓகே, இதோட நான் அடுத்து என்ன பண்றேன்றத உங்களுக்கு இதோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி லைவ்க்கு நம்ம ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா தெரியல, இதில் அப்புறமா பிக் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு 1/2 an hour கிட்டத்தட்ட இருக்குது, 20 minutes கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படி பார்த்துட்ருக்கேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இன்னும் நம்மளுக்கு ட்ரைபாட் வந்து சேரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், மொபைலில் வந்துட்டு அங்கே கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வைக்க முடிஞ்சு மொபைலில் லைவ் வர முடியுதான்ட்டு. லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தீங்களா கிளாரிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு, லேப்டாப்பில் டேரெக்டாக அந்த வெப்கேமில் வரும்போது. ஸோ அதனால் மொபைலில் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அப்படி வரலன்னா ப்ளீஸ் சாரி சாரி, இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ட்ரைபாட் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்ம அப்படி வந்துடலாம். ட்ரைபாட் இல்லை அப்படின்றதுனால அது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதான் குவாரண்டைன்றனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. ஸோ பார்ப்போம், வாங்க நான் உங்களை லைவ்ல மீட் பண்றேன். ரெடியாக தான் உட்காந்துருக்கேன். ஸோ நம்ம எப்போ லைவ் போகிறோமோ, ஐ மீன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, 20 minutes கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிட வேண்டாம். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ தான் வந்துட்டு லைவ் முடிஞ்சுது. ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் திருப்பி திருப்பி சொல்கிறதா தான், பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இல்லை எந்த க்ரியேட்டர்ஸாலேயுமே உங்களால் அடுத்த லெவலுக்கு போயிருக்கவே முடியாது. பிகாஸ் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்துட்டு எங்களை இன்னும் இன்னும் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருப்போம், நம்ம ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம், அது நடந்திருக்காது. ஆனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் வந்துட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்போ கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. அண்ட் ரொம்ப 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 வி ஃபீல் பிளஸ் டு ஹாவ் தட். இதை தான் நான் லைவ்லேயும் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன், இது அதை தான் நான் நேர்லேயும் இப்போ சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். ஓகே இப்போ வந்துட்டு லைவ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து நம்ம வேலை என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு சேலஞ்ச் வீடியோ இருக்குது, அந்த சேலஞ்ச் வீடியோவுக்கு ஷூட் பண்ணணும். ஸோ அப்படியே இப்போ கிளம்பியிருக்கோம் இல்லையா, ஸோ அப்படியே போய் அதை ஷூட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல அந்த சேலஞ்ச் வீடியோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்ட்டு, அது முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நான் நினச்சேன் எல்லா ரெசிபியும் அதில் பண்ண முடியல அந்த டைம்குள்ளே, பட் ஆனால் வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணியாச்சு. பாக்கி ரெசிபீஸ்லாமும் நான் அதில் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை காமிச்சிட்டேன். ஸோ அது தனி வீடியோவாக வரும். சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஹாப்பி, செம்ம நர்வஸ், ஆனால் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் அதை பார்க்கும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்களாமும் அந்த வீடியோ அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதை சாப்பிட்டு தான் எப்போ வருது, அது ஆக்சுவலி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த ரெசிபீஸ்லாமே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே இப்போ அடுத்தது நான் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஈவினிங் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, ஸோ வாக்கிங் போகணும், போகவே இல்லை இன்னைக்கு. ஸோ அதுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே இப்போ வாக்கிங் போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன், பாய். இது வந்துட்டு ஒரு சூப்பரான அடை ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு அரிசி மாவில் சால்ட்டு அதுக்கப்புறம் ஜீரகம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு அதை அடை மாதிரி தட்டுறது சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இந்த ரெசிபி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் வாக்கிங் போயிட்டு வந்த கேப்பில் அம்மா வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ அதனால் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. அதனால தான் ஓவராலாக ஆயிலில் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நான் ஃப்யூச்சரில் இந்த ரெசிபி போடுறேன்.